அப்பா என்ன வீட்டில் கல்யாணம் பண்ணதில்ல, குடும்பமே இதை தொழிலாக செய்கிறீங்க, குடும்பமே இதை தொழிலாக செய்கிறீங்க, அம்மா வந்து தொழிலாக செய்கிறாங்க, அம்மா வந்து தொழிலாக செய்கிறாங்களா, அம்மா சோசியம் பார்க்குறாங்க, அப்பாவும் சோசியம் தான் பார்க்குறாங்க, பாட்டியை வந்து அம்மா அப்பா ரெண்டு பேரும் பார்த்து மாட்டாங்களா? ஆ, கல்வி உனக்கு எவ்வளோ ஒரு துணை கொடுக்கும், நீ விட்டு விட்டு நீ படிப்பை விட்டு விட்டு பாட்டியை பார்த்துட்டு தான் வந்துக்கூடிய இது செய்து செய்யாது. உன் தாய் தான் அப்போ பார்த்து மாட்டாங்களா ஒரு பட்ட அப்பா அம்மாவை? அவங்க வெளில வந்து சம்பாதிச்சா ஆள் வச்சு பார்த்துக்கணும். நீ படிப்பை விட்டு விட்டு இந்த தொழில் பார்க்குறது, இந்த தொழில் உனக்கு எவ்வளோ அளவுக்கு கை கொடுக்கும், எதிர்காலம் எதிர்காலம் என்ன வருது தம்பி? நீ தொழில் நல்ல தொழில் தான் செய்யணும்னு சொல்கிறது இல்லை, ஓரளவு நீ ஒரு ஒரு ஆரம்ப கல்வியை முடித்து, ஒரு ப்ளஸ் டூ முடித்து, ஒரு காலேஜ் முடித்து, அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ இதை செஞ்சு ஒரு இடத்துல ஒழுங்காக உட்காந்து கைரேகை ஜாதகம் பார்க்குறது, மணப்பெண் பொருத்தம் பார்த்து கொடுக்குறது, இந்த மாதிரி வேலை செஞ்சால் அது நல்லா பண்ணணும். அடிப்படை கல்வியை விட்டு விட்டு 13-14 வயசில் இப்போ எத்தனை படித்த நீ? இப்போ படி போடும்போது 7வது படிப்பு விட்டு விட்டா நீ? ஒரு 10வது படிச்சுன்னா ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலாம், வண்டி ஓட்டலாம், இல்லை ஒரு 12வது படிச்சா ஒரு பாஸ்போர்ட் எடுக்கலாம், விளையாட்டு போகலாம். ம், இப்போ அப்பா அம்மா சொல்லி கொடுக்கலாம் உங்களுக்கு. அப்பா அம்மா சொல்லலையே அது மாதிரி? அண்ணன் தம்பி அப்பா படிக்கிறவ பாக்கணும் தம்பி. உங்க அப்பாவுக்கு நீ தான் பெரிய பிள்ளையா? மயிலாடுதுறையில எந்த எந்த மயிலாடுதுறையில எந்த ஊரு? மயிலாடுதுறையில எந்த ஊரு? கடக்கம்மா. கடக்கம்னா எந்த ரூட்ல இருக்குது? மயிலாடுதுறையில இருந்து சாவடினா மெட்ரஸ்போர் இருக்கியா? நீ எத்தனை வருஷம் தூள் பார்த்துட்டு இருக்க? போன வருஷத்துலேருந்து அப்பா அம்மா தூள் வருது, இப்பயே ஒன்று தூள் அடிப்பட்டாங்க. படிக்கணும் தம்பி, ப்ளஸ் டூ ஒரே மாதிரி படிச்சு பண்ணும் பாரு. இப்போல்லாம் குறைஞ்சபட்ச கல்வி தகுதி ப்ளஸ் டூன்னு வச்சுருக்காங்க. ஒரு 12வது வரையும் படித்தா தானப்போ உனக்கு எதிர்காலத்து நல்லாயிருக்கும். கடைசி கால வரையும் இதே மாதிரி சுற்றிட்டுருக்கியா? ம், இந்த இந்த இதில் சம்பாத்தி உனக்கு போதுமா தான் ஆகுமா? நீ வந்து இந்த தொழில் கற்றுக்கிறது நல்ல தொழில் தான். இந்த ஸ்கூல் லீவ் வருதுல்ல, அந்த ஸ்கூல் லீவ் டைமில் நீ கிளம்பு. 12வது வரையும் படிக்கணும் நீ, குறைஞ்சபட்சம் 12வதுலாம் படிக்கணும். இல்லை ஓரளவு காலேஜாக முடிக்கணும். இப்போல்லாம் சர்வசாதாரணம், காலேஜெல்லாம் சர்வசாதாரணம் படிப்பாயிட்டு எல்லா பேரும் காலேஜ் போகிறாங்க. டிகிரியெல்லாம் சர்வசாதாரமாக போயிட்டு. என்ன பேர் உன் பேர்? சூர்யா. சூர்யாவா? நல்ல பேசுவா எனக்கு வச்சுருக்க. அப்பா அம்மா வச்சுருக்கோம். படிக்கணும் தம்பி, படிப்பு தான் தம்பி நமக்கு சோர்படும். கரையா யாராவது கேட்குங்க. அப்பா அம்மா வேற இருக்கா? குடும்பம் சொந்த பந்தம் இல்லையா? எல்லாம் குடும்பத்தோடு வந்துடுறதா? அப்பா அம்மாவும் சொல்லலை. அப்பா அம்மாவும் உனக்கு படிக்க சொல்லி சொல்லணும்னு சொல்லலை. படிக்கணும் படிக்கணும் தம்பி, நீ இந்த மாதிரி இருக்காத. நீ நல்லது விளையப்பாரு. ஒரு 12வது படி படி, இல்லை ஒரு பிள்ளை 12வது முடிச்சுட்டு ஒரு காலேஜ் வரைக்கும் படி. இந்த சோசியத்தில் தான் இப்போ எந்த படிப்புலாம் இருக்கு? சோசியத்துலாம் காலேஜ் படிப்புலாம் இருக்கு, டிகிரி படிப்புலாம் இருக்கு. அது படித்து முடிச்சதுக்கப்புறம், காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நீ வேலை தேவையாக இருக்கிற அப்போ வந்து இந்த மாதிரி எங்கேயாவது இடத்துல ஒரு கட்டாக ஒரு வண்டி வாடகை எடுத்து வச்சு